அருவி படம் மூலம் நம் மனதில் ஆயிரம் அதிர்வலைகளை உருவாக்கிய அருண்பிரபு புருஷோத்தம இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் தான் வால். இதை வந்து சிவகார்த்திகேயன் சாரை தயாரிச்சிருக்காரு. இவர் தனது ட்விட்டரில் வந்து நேற்று ட்ரெய்லரை வெளியிட்டிருக்காரு. இந்த படம் ஆக்சுவலி பிப்ரவரி மாதம் தான் வெளியாகிருக்கணும், ஆனால் கொரோனா காரணமாக இப்போ வந்து ஜூலை 16ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. மியூசிக்கல் மற்றும் டிராவல் சம்மந்தப்பட்ட கதையாக உருவாகியிருக்கு. இந்த படத்துக்கு இசை வந்து பிரதீப் குமார். டைரக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அருவி படம் மாதிரியே இதுவும் ஒரு முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் இருக்கும், இது வந்து இந்தியாவில் உள்ள மக்களுக்காக மட்டும் இல்லாமல் குளோபல் வெர்ஷனாக அந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒளிப்பதிவு வந்து ஷெல்வி, எடிட்டிங் வந்து ரேமண்ட். இந்த படத்தில் வந்து பாடல்களை வந்து குட்டிரேவதி, அருண் பிரபு, பிரதீப் குமார் வந்து எழுதியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து பிரதீப், டிஜே பானு, ஆரவ், திவா, தவான், நித்யா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நமக்கு புதுமுகமாக தான் தெரிகிறாங்க. ட்ரெய்லர் வந்து சுமார் 2.5 நிமிஷம் வருதுங்க. ட்ரெய்லரை வந்து 2-3 தடவை பார்த்தா தான் கதை நமக்கு என்ன அப்படின்னு தெரியும் போல. ட்ரெய்லர் பார்க்கும்போது கதை என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து நமக்கு கண்டிப்பாக வருது. அது மாதிரி ட்ரெய்லர் வந்து ரொம்ப அழகாக எடிட்டிங் பண்ணி போட்டிருக்காங்க. அறிவு படம் மாதிரியே மாறுபட்ட கதை அம்சத்தில் இருக்குது அப்படிங்கிறது ட்ரெய்லரை பார்க்கும்போதே கண்டிப்பாக தெரியுது. இது வந்து ட்ராவல் சம்மந்தமாக இருக்கும், ஆக்ஷனாகவும் இருக்குது, த்ரில்லராகவும் இருக்குங்கிறது ட்ரெய்லரை பார்த்தாலே தெரியுது. லாங் ஷாட்லேயே வந்து அழகாக எடுத்திருக்காரு ஷெல்வி வந்து அழகாக எடுத்திருக்காரு. லாங் ஷாட்லேயே வயல், கடல், ரோடு, அந்த அருவி, நதி, மலை, காடு இதெல்லாம் ரொம்ப அழகாக நம்மளே அங்கே போன மாதிரி ட்ரெய்லர்லேயே காட்டியிருக்காரு. மூவியில் இன்னும் அழகாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. வால் ட்ரெய்லர் வந்து ட்ரெய்லர்லேயே அசத்திடுச்சுங்க. உண்மையா நடந்தது என்ன பண்ணுங்க மனுஷங்க வாழ்க்கைய மாத்திரம் சக்தி படைச்சவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கான். கண்ணு கேட்டவரையே கடல். பேரு யசோதா. ஹேய், சாவ ஒடிச்சிட்டோமே. இந்த மெசேஜ் பண்றது கால் பண்றது லவ் கேரிங் அஃபெக்ஷன் அவசியம் மாதிரியே கிடையாது. உற்று பிரகாஷ் வாழதான புழங்கு. நீ ஊர்ல சுத்த மாட்டேன் பிரகாஷ். சுத்துவாங்க, ஆனா 4 நாள் தான். 5வது நாள் கோயம்பேடு பஸ் ஸ்டாப் கிட்ட வரும்போது ஒரு ஃபீல் ஒண்ணு வரும். அதனால வீடு யாத்ரா அம்மா சொல்லி கொடுத்தால அந்த ரைம்ஸ் சொல்லு. ரைம்ஸ் கேக்குற நேரமா சொல்லி யாத்ரா. ரோலி போலி ரோலி போலி அப் அப் பிரகாஷ். ஹே 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 ஹா ஹா. போலீஸ் வந்துருவாங்க நாளைக்கு. நாளைக்கு வாழ்க வளமுடன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூட இருக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. பை பை.